அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்தி எந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோன்னா, தற்போது தமிழக அரசு ஒரு முக்கியமான வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. COVID-19 சில விதிமுறைகள் விதித்திருந்தாங்க, அதை ஒரு சிலதை தற்போது வாபஸ் வாங்கியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகவலை சம்பந்தப்பட்ட காணொலிகள், பேரூராட்சி சம்பந்தப்பட்ட காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோ, கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் நம்முடைய சேனல் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல ஷார்ட்டாக என்னங்கிறத கண்டென்ட்டை குறிப்பிட்டிருந்தேன். இனி தமிழ்நாட்டில் மாஸ்க் வந்து கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் மாஸ்க் அணிவது மற்றும் தடுப்பூசி கட்டாயம் என்ற உத்தரவை வாபஸ் பெற்றது அரசின் பொது சுகாதாரத்துறை. மாஸ்க் அணிவது, தனிநபர் இடைவெளி, தடுப்பூசி உள்ளிட்ட தடுப்பு விதிமுறைகளை சுய விருப்பத்தின் அடிப்படையில் பின்பற்றலாம். கட்டாயம் கிடையாது, ஆனால் நீங்கள் விருப்பப்பட்ட பின்பற்றிவிடலாம், தடுப்பூசி வேண்டுமென்றால் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து தமிழக அரசினுடைய பொது சுகாதாரத்துறை வந்து ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் அண்ட் இம்யூனைசேஷன் COVID-19 வேக்சினேஷன் வித் ட்ராவல் நோட்டிஃபிகேஷன், வேக்சின் தடுப்பூசியை வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத வித் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. To ensure all the places notified under subscription. ஆனால் இதில் வந்து முக்கியமான இன்னொரு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, இது குறித்த விழிப்புணர்வுகளை தொடர்ந்து வந்து ஏற்படுத்தி கொண்டே இருங்க. However, the Deputy Director Health Service District and City Health Officer Greater Chennai Corporation corresponding the Public Health Appreciate Authorities the other local bodies to instructed to ensure the people are encouraged டு ஃபாலோ த கோவிட், அதாவது அரசு வாபஸ் வாங்கினாலும் பொதுமக்கள் வந்து இது குறித்த விழிப்புணர்வுகளோடு தொடர்ந்துக்கிறேங்க. ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் விழிப்புணர்வோடு உங்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் தடுப்பூசி மாஸ்க் இதெல்லாம் போட்டுக்கிடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது குறித்த அவேர்னஸும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அரசு வந்து சம்மந்தப்பட்ட தனக்கு கீழ் உள்ள துறை அலுவலர்களுக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தினுடைய PDF இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவு உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.